நாமக்கல்லில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகளை 8 பேருக்கு தானமாக வழங்கிய பெற்றோர் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது மகன் அஜித்குமார். இவர் கடந்த ஜூலை 31 ஏற்பட்ட விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அவரது உடல் உறுப்புகளான கண், இதயம், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல் உள்ளிட்ட 8 உறுப்புகள் அவரது பெற்றோரின் மூலமாக தானமாக வழங்கப்பட்டன. அஜித்குமாரின் பெற்றோரின் இந்த நற்செயலை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அவர்களை பாராட்டி பொன்னாடை போர்த்தி 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது.